அந்த வரலாறுல எங்க தாத்தா குறிப்பில் தெளிவாக தெரியுது. அவங்க வந்து கேட்டதாகவும் அதுக்கப்புறம் தாத்தாவும் சில நண்பர்கள் சேர்ந்து ஏற்கனவே விபத்து நடந்ததுனால் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு சிலையை உருவாக்க சொல்லி அங்கே சபரிமலையில் படிக்கட்டில் 18 படி சைடில் இருக்க கட்டில் ஒரு கல்வெட்டு இருந்ததாக எனக்கு தகவல் வந்தது. ஒரு ஃபாலோயிங் உருவாக்குறதுக்கு தான் ஊர் ஊராக கொண்டு போனாங்க எல்லா இடத்துலையும். இன்றைக்கி கூட போகிற பக்தர்களில் ஜாஸ்தி சதவீதம் தமிழர்கள் தான். கிட்டத்தட்ட 9-10 மாதம் ஆச்சு, அதை பற்றி எதுவும் பதில் வரல. நிஜமாகவே எண்ணெயிலேருந்து இந்த தடை வந்தது பெண்களுக்கு, என்றைக்குமே எல்லோரும் போகிற மாதிரி கோயிலா அப்படின்ற ஒரு 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் வரலாறை பலர் ஆராய்ச்சி செய்ய போகும்போது அது எதற்காக தேவைப்பட்டதுன்றது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. அந்த சம்பவம், அந்த விபத்து வந்து தீவிரவாதிகளால் உருவாக்கப்பட்டது, 4 பேர் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்படாத 4 பேர் 6 பேர் சமுதாயத்துக்கு வழிகாட்டி ஆகிறது எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகத்துக்கு விரோதம். நம்மளோட இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து மதுரை எம்எல்ஏவாக இருக்காங்க. உங்கள் ஃபேமிலிக்கு வந்து மதுரையில் ஒரு பெரிய ஒரு ட்ரெடிஷன், ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு வந்து முக்கியமாக சபரிமலை ஐயப்பன் கோயிலோட ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். எங்கள் குடும்பம் ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் என்னென்னா, அந்த காலத்துலேருந்து திராவிட இயக்கத்தில் தொடர்பு வச்சுருக்கோம். அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் தனிப்பட்ட முறையில் என்றைக்குமே ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருந்த குடும்பம். தலைமை அங்கே நம்பூதிரி, அங்கே ப்ரீஸ்டும் போய் பண்டால மன்னர் குடும்பம் தான் இதுக்கு அரங்காவலர்கள். அந்த காலத்தில் அவங்களோட சேர்ந்து ஆலோசனை செய்து அவங்க முடிவெடுத்தாங்க. அவங்க சொல்கிறாங்க ஏதோ சீட்டு திட்டம் போட்டு பண்ணாங்கன்னு, அவங்க முடிவெடுத்து எங்கள் தாத்தா உட்பட சிலரிடம் போய் இந்த பணியை நிறுவிக்கணும் அப்படின்னு கையில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த வரலாறுல எங்கள் தாத்தா குறிப்பில் தெளிவாக தெரியுது. அவங்க வந்து கேட்டதாகவும் அதுக்கப்புறம் தாத்தாவும் சில நண்பர்கள், குறிப்பாக நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, இன்னும் சிலர் சேர்ந்து ஆலோசனை செய்து இதை சுவாமிமலையில் ஒரு ஸ்தபதி, சிறப்பான ஒரு ஸ்தபதியிடம் சிலையை உருவாக்க சொல்லி, ஏற்கனவே விபத்து நடந்ததுனால் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு சிலையை உருவாக்க சொல்லி அந்த சிலைகளை ஊர் ஊராக ஊர்வலம் காவடி மாதிரி தூக்கிட்டு கொண்டு போய் பல முக்கிய கோயில்களில் பவானி செய்து, அதாவது சிலையை விக்கிரகத்தை அங்கே வைக்கிறதுக்கு புண்ணியம் செய்கிற மாதிரி பல கோயில்களில் பவானி செய்து அதற்கு பிறகு போய் ஒரு சிலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் சபரிமலையில் வைத்த பிறகு இரண்டாவது சிலையை மேலமாசி வீதின்னு மதுரை கோயில் பக்கத்தில் இருக்க மேலமாசி வீதியில் எங்கள் ஒரு பூர்வீக வீடு ஒன்று இருக்காங்க, அதற்கு எதிர்க்க இடத்தில் ஒரு கோயில் கட்டி அந்த மேலமாசி வீதி ஐயப்பன் கோயிலில் இரண்டாவது சிலை அச்சு இரண்டாவது சிலையை அங்கே வைத்ததாக எங்களுக்கு தெரிய வர்ற தகவல். எனக்கு தெரிஞ்சு அங்கே சபரிமலையில் படிக்கட்டில் 18 படி சைடில் இருக்க கட்டில் ஒரு கல்வெட்டு இருந்ததாக எனக்கு தகவல் வந்தது. 10-15 வருஷத்துக்கு முன்னால் தெரிகிற அளவுக்கு, அதாவது 1950லேருந்து 10-15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அதில் தாத்தா செய்த பணியையும் வந்து உருவாக்கி வைத்தார் என்றதையும் வரலாறு அங்கே கல்வெட்டில் இருந்த மாதிரி எனக்கு சிலர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்பட, இப்போ கேரளாவில் ரொம்ப சீனியர் லெவலில் இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் வங்கியில் லீமன் பிரதர்ஸில் நான் பணியாற்றும் போது என் டீமில் ஒருத்தர் ஆன் லீவ் பணியாற்றினார், அவர் சொல்லியிருக்காரு அவர் கண்ணிலேயே பார்த்துருக்காரு அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அதை ஏதோ ரெனோவேஷன் பண்ணும்போது வெள்ளி அடை சாத்தும்போது அதெல்லாம் மறைஞ்சிருச்சு, அதை எடுத்து வெளியே வைக்கலன்னு சொன்னாங்க. அதனால் 2 வருஷமாக நான் எம்எல்ஏ திரும்பி ஊருக்கு வந்தப்புறம், நான் 30 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்தேன், வந்தப்புறம் இந்த இதெல்லாம் டேட்டாலாம் கேதர் பண்ணிவிட்டு நானே கேரளா சீஃப் மினிஸ்டருக்கும் திராவண்கோர் தேவசம் போர்டுக்கும் எழுதி போட்டேன். ஜான்வரியில் ஒரு லெட்டர் எழுதி சொன்னேன், இந்த மாதிரி உண்மைன்னு எங்களுக்கு தெரிகிறது, உங்களுக்கும் உண்மையாக தெரியுதா, தெரிந்தால் தயவுசெய்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க, ஏன்னா இது தமிழ்நாடு கேரளாவோட கலந்த ஒரு முயற்சியால் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த ஊர்வலம் கொண்டு போனது முக்கியமாக பக்தர்களை அதிகரிக்கிறதுக்கு, ஒரு ஃபாலோயிங் உருவாக்குறதுக்கு தான் ஊர் ஊராக கொண்டு போனாங்க எல்லா இடத்துலையும். அப்போது இன்றைக்கி கூட போகிற பக்தர்களில் ஜாஸ்தி சதவீதம் தமிழர்கள் தான். அப்போ தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலம் என்றதுனால்
இதில் தமிழரால் செய்யப்பட்ட ஒரு உதவியை அங்கே ஏதாவது ஒரு வகையில் சொல்லலாம், ஃபிசிக்கலாகவோ இல்லை வெப்சைட்லேயோன்னு எழுதி போட்டேன். கிட்டத்தட்ட 9-10 மாதம் ஆச்சு, அதை பற்றி எதுவும் பதில் வரல. ஆனால் இந்த நீதிமன்றம் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்தப்புறம் நிறைய பேர் அவங்கவுங்களாம் இந்த வரலாறுலாம் ஆராய்ச்சி செய்யும்போது, இது நிஜமாகவே எண்ணெயிலேருந்து இந்த தடை வந்தது பெண்களுக்கு, இது என்றைக்குமே எல்லோரும் போகிற மாதிரி கோயிலா அப்படின்ற ஒரு 50 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம் வரலாறை பலர் ஆராய்ச்சி செய்ய போகும்போது எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த வரலாறை பரப்பியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில், பேப்பர்ஸில், மேகசின்ஸில், மாலை முரசில் வந்துச்சு, வேறு ஏதோ பேப்பர் தமிழ் ஹிந்துவில் வந்துச்சு, டிவியில், யூடியூப்பில் யாரோ போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்திருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரலாறு. இன்னும் ஆனால் கேரளா கவர்மெண்ட் இதுக்கு எந்த வகையிலையும் ஒரு அடையாளம் கொடுக்கவில்லை. அதுக்கான அடையாளம் ஏன் கேரளா கவர்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அது ஏன் மறுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் எனக்கு புரியல. ஏன்னா இருந்ததையும் மறைக்கிறது புதுசாக பண்ணாமல் இருக்கிறது ஒரு குறை, இருந்ததையும் மறைச்சது இன்னொரு குறை. எனக்கு என்ன ஒன்றே ஒன்று தோணுதுன்னா, அது எதற்காக தேவைப்பட்டதுன்றது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. நீங்கள் பல இடத்துல படிச்சிருக்கலாம். சிலர் சொல்கிறாங்க அந்த சம்பவம், அந்த தீ விபத்து வந்து இட் வாஸ் நாட் ஆக்சிடென்டல், இது வந்து தீவிரவாதிகளால் உருவாக்கப்பட்டது, அதனால் தான் இந்த பிரச்சனையை உருவாக்குச்சின்னு ஒரு 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 வேர்ஷன் இருக்குது. அது உண்மையானு எனக்கு தெரியல, நான் அந்த காலத்தில் உயிரோடு இல்லை. ஒரு வேளை அதாக இருக்கலாம். ஏன்னா இதை இந்த மாதிரி ஒருத்தர் நன்மை செய்தாருன்னு சொல்லப்போனால் அப்போ சொல்ல தேவை வரும், எதற்காக நன்மை செய்ய தேவைப்பட்டது. அப்போ அந்த ஒரு அசாதாரண ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல் வரலாறை திருப்பி வெளிப்படுத்த தேவைப்படும், அது சமுதாயத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒருவேளை அவங்க நினைக்கலாம். இப்போ வந்திருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சபரிமலை சம்மந்தமான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. நான் இப்போ ஆக்டிவாக ஒரு எம்எல்ஏயாக இருக்கேன், ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்கேன். என் தலைவர் சொன்ன கருத்துக்கு மேல் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இடமும் இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா கட்டுப்பாடோடு இருக்க ஒரு நிர்வாகத்தில் தலைவரோட கருத்து தான் எங்களோட கருத்து. சட்டமன்றம், பாராளுமன்றம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முடிவுகளை, எடுக்க வேண்டிய முடிவுகளை நிறையா வந்து இட் சீம்ஸ் டு பி அவுட் சோர்ஸ்ட். இந்த நீதிமன்றத்துக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணி 4 பேர் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்படாத 4 பேர் 6 பேர் சமுதாயத்துக்கு வழிகாட்டி ஆகிறது எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகத்துக்கு விரோதம். இதை எந்த அளவுக்கு யாரை ப்ளேம் பண்ண முடியும்னு எனக்கு சொல்ல. ஒருவேளை அரசியல்வாதிகள் கஷ்டமான இக்கட்டான முடிவுகளை எடுக்க மறுத்து அதனால் கைவிட்டுறாங்க, நீதிமன்றம் போய் பண்ணுறோன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லலாம். இல்லை சொல்லலாம், நீதிமன்றத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் போயிடுச்சு, யாருமே தட்டி கேட்க வாய்ப்பு இல்லை, இந்த நம்ம சட்டமைப்பில் அவங்க ஏதோ ஒரு புது மன்னர் மாதிரி ஆயிட்டாங்க, அதனால் அவங்க எது வேணாலும் எப்போ வேணாலும் இப்போ முடிவெடுத்துக்கிறாங்க, இதை தட்டி கேட்குறதுக்கு அரசியல்வாதிகள் சரியாக செயல்பாடு பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு முக்கியமான கருத்து இதில் ரைட்டோ தப்போ, இந்த மாதிரி முடிவுகள் சட்டமன்றத்தினால் எடுக்கப்பட்டு அதை ஜியோவால் பரப்பணுமே தவிர இது வந்து கோர்ட்டில் இருந்தெல்லாம் வர்றது சரியில்லைன்னு எனக்கு தோணுது.